மகனின் காதலிக்கு தாலி கட்டி பலாத்காரம் செய்த அமமுக பிரமுகர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள செம்மைப்பேடை கிராமத்தை சேர்ந்தவர்தான் கருப்பு நித்யானந்தம் வயது முப்பத்தெட்டு சிறிய அளவில் ரெடிமேட் ஜவுளி விற்பனை கடை வைத்துள்ளார் அமமுக பிரமுகர் இவரது மகன்தான் முகேஷ் கண்ணன் வயது இருபது ஐடிஐ படிக்கும்போது முகேஷுக்கும் தன்னுடன் படித்த நாலு வேதபதி கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டது தற்போது இரண்டு பேருமே சென்னையில் விளையாட்டு உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடையில் வேலை பார்த்து வருகிறார்கள் தான் இந்த காதல் விவகாரம் முகேஷின் தந்தையான நித்யானந்தனுக்கு தெரிய வந்தது அவர் மகனின் காதலியிடம் செல்போனில் பேசி உன்னை எனது மகனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன் அது பற்றி உன்னிடம் பேச வேண்டும் எனது வீட்டிற்கு தனியாக வா என்று அழைத்துள்ளார் இதையடுத்து மூன்று நாட்களுக்கு முன்பு மகனின் காதலி சென்னையிலிருந்து தனியாக கிளம்பி வந்து நித்யானந்தம் வீட்டிற்கு சென்றார் அங்கு நித்யானந்தம் மட்டும் இருந்துள்ளார் வீட்டில் வேறு யாரும் இல்லை அப்போது மகனின் காதலிடமிருந்து செல்போனை பறித்து கொண்ட நித்தியானந்தம் திடீரென அந்த பெண்ணின் கழுத்தில் தான் தயாராக வீட்டில் வைத்திருந்த தாலியை எடுத்து வலுக்கட்டாயமாக கட்டிவிட்டார் இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண் நான் உங்கள் மகனை திருமணம் செய்ய இருப்பவள் என்னிடம் இப்படி நடக்கலாமா என்று கேட்டுள்ளார் ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத நித்தியானந்தம் தாலியை கட்டிய கையோடு அவரை பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளார் தொடர்ந்து இரண்டு நாட்கள் வீட்டிலேயே அடைத்து வைத்து பலாத்காரம் செய்துள்ளார் கூச்சல் போடக்கூடாது என்று அவ்வப்போது அடித்து முதைத்துள்ளார் பின்னர் தனது நண்பரான அவுரிக்காட்டைச் சேர்ந்த சக்திவேல் வீட்டிற்கு அந்த பெண்ணை அழைத்து சென்று விட்டுவிட்டார் இதனிடையேதான் இந்த விவகாரம் நித்யானந்தாவின் மகனான முகேஷ் கண்ணனுக்கு தெரிய வந்தது அவர் நேற்று முன்தினம் இரவு சென்னையிலிருந்து கிளம்பி வந்து அவுரிக்காடு சென்று தனது காதலியை மீட்டார் பின்னர் தந்தை கட்டிய தாலியை அறுத்து எரிந்துவிட்டு காதலியை அழைத்து கொண்டு வேதாரண்யம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் செய்தார் அதன் பேரில் இன்ஸ்பெக்டரான சந்தனமேரி வழக்கு பதிவு செய்து நித்யானந்தம் அவருடைய நண்பரான சக்திவேல் வயது நாற்பத்தி ஏழு அவருக்கு உதந்தியாக இருந்ததாக சக்திவேலின் மனைவியான பவுன்ராஜ் பவுன்ராஜ் வள்ளி வயது முப்பத்தி எட்டு ஆகியோரை நேற்று கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மகனின் காதலிக்கு தாலி கட்டி அவளை இரண்டு நாட்களாக அடித்து உதைத்து பலாத்காரம் செய்த தந்தையின் செயல் அந்த பகுதியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தந்தையுடைய இந்த செயலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரியான தந்தைகளெல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு வர முடியுன்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை சாரி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விடியவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செஞ்சு மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி